ஹை வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இன்னைக்கு நம்ம இந்த ரிவ்யூல மிக முக்கியமான மூணு கார்களுடைய ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். அது எந்தெந்த கார்னு பாத்தீங்கன்னா, டாட்டாவுடைய அல்ட்ரோஸ், ஹுண்டாயினுடைய i20, வாக்ஸ்வாகனுடைய போலோ. இந்த மூணு காரனுடைய பேசிக் கம்பேரிசன் ரிவ்யூ இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு இந்த கம்பேரிசன் ரிவ்யூல இந்த மூணு காரனுடைய பேசிக் கம்பேரிசன் ரிவ்யூ கிடையாது. இந்த மூணு கார்லயுமே ஒரு அடிஷனல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது டிரைவிங் எந்தூசியாசம் விரும்பக்கூடியவங்க, அதாவது பவர்ஃபுல் டிரைவிங் விரும்பக்கூடியவங்களுக்காக டர்போ இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டர்போ இன்ஜின் ஆப்ஷன் என்னென்ன காஸ்ட்ல இருக்கு, எத்தனை வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இது என்ன பவர் கொடுக்குது, என்ன டார்க் கொடுக்குது, என்ன மைலேஜ் கொடுக்குது, இந்த மூணு காரலுமே பெட்டர் கார் எது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இப்போ அந்த கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். டாடா அல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா மூணு வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ்டி டர்போ, எக்ஸ்இசட் டர்போ, எக்ஸ்இசட் பிளஸ் டர்போ, மூணு வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வேரியன்ட் காஸ்ட் பார்க்கும்போது எக்ஸ்டி டர்போனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 799,000, அதே எக்ஸ்இசட் டர்போ பொறுத்த வரைக்கும் 859,000, எக்ஸ்இசட் பிளஸ் டர்போனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 875,000. இனி ஹுண்டாய் i20 பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது ஸ்போர்ட்ஸ் டர்போ IMD, இதனுடைய காஸ்ட்ங்கிறது 879,000. ஸ்போர்ட்ஸ் டர்போ DT அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, இது 894,000. அஸ்டா டர்போ IMD 989,000. அஸ்டா டர்போ IMD DT 1,04,000. அஸ்டா டர்போ DCT DT 1,81,000. DCTங்கிறது டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன்ல வரக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் கார். டாடா பொறுத்த வரைக்கும் அல்ட்ரோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடையாது. அதே ஹுண்டாய் i20 போல இந்த ரெண்டு கார்லயுமே டர்போ இன்ஜின்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்திருக்காங்க. இனி ஃபாக்ஸ்வாகன் போல பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தம் மூணு ஆப்ஷன் கிடைக்குது. அது 1.0 TSI ஹைலைன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் 834,000, ஹைலைன் பிளஸ் AT பொறுத்த வரைக்கும் 945,000, GT 1.0 TSI பொறுத்த வரைக்கும் 992,000. இந்த மூணு கார்களுமே உங்களுக்கு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய கார்கள். பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது டிரைவிங் ஓரியண்டா ஒரு பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜினா இந்த மூணு கார்லயுமே இந்த இன்ஜினை கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த மூணு காரோட இன்ஜின்ல என்னென்ன பவர் டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன டார்க் டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன மைலேஜ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இப்ப டீடைலா பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அல்ட்ரோஸ்ல உங்களுக்கு 1.2 லிட்டர்ல ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. i20 பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர்ல 3 சிலிண்டர் இன்ஜின், போலோ பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர்ல 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பவர்னு பார்க்கும்போது டாடாவுடைய அல்ட்ரோஸ் 110 பிஎஸ்பி பவர் டெலிவர் பண்ணுது. அது i20 எடுக்க போறீங்கன்னா 120 பிஎஸ்பி பவர் கொடுக்குது. போலோ பொறுத்த வரைக்கும் 110 பிஎஸ்பி பவர் டெலிவர் பண்ணுது. நீங்க டார்க்கை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அல்ட்ரோஸ்னுடைய டார்க் 140 நியூட்டன் மீட்டர் டார்க், i20 பொறுத்த வரைக்கும் 172 நியூட்டன் மீட்டர் டார்க், ஃபாக்ஸ்வாகனுடைய போலோ பொறுத்த வரைக்கும் 175 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்திருக்காங்க. சோ பவர் வைஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா i20 தான் பாசிட்டிவ் கொடுக்குது. அது 120 பிஎஸ்பி பவர் இருக்கு. போலோ அல்ட்ரோஸ் ரெண்டுமே 110 பிஎஸ்பி தான் கொடுத்திருக்காங்க. இனி டார்க்கை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் அங்கே உங்களுக்கு போலோ 175 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்திருக்காங்க, i20 172, அல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் 140 தான் கொடுத்திருக்காங்க. இனி டிரான்ஸ்மிஷனை பார்க்கும்போது இந்த மூணு காரிலும் என்னென்ன டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீடில் மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் சுத்தமாக கிடையாது. அதே i20 பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் IMD ஒன்று கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்பீடில் டிசிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. இனி ஃபாக்ஸ்வாகன் போலோ பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 6 ஸ்பீட்லேயே டார்க் கன்வெர்ட்டட் ஆட்டோமேட்டிக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் காரில் எனக்கு நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசமான கார் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார், அது i20 போலோ, இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் போலோ பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் வேணும் எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காரில், நீங்கள் டேரக்டாகவே வாக்ஸ்வாகனுடைய போலோக்கு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுங்கிறது, அதாவது சர்வீஸ் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற எந்த எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், ஃபாக்ஸ்வாகன் போலோ பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு காரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது அதிகமாக இருக்குது. இனி இந்த மூணு காரிலுமே என்ன மைலேஜ் கொடுத்துருக்காங்க, மைலேஜ் ஓரியண்டடாக எது நமக்கு பெட்டர் காராக இருக்குது அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். டாடாவுடைய அல்ட்ரோஸை பொறுத்த வரைக்கும் 18.13 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. அது i20 பொறுத்த வரைக்கும் இதனுடைய டர்போ இன்ஜினுங்கிறது 20.24 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஃபாக்ஸ்வாகனுடைய போலோ பொறுத்த வரைக்கும் 18.24 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ மைலேஜ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக i20ங்கிற கார் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. அதாவது 20.24 கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் உங்களுக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ மைலேஜ் ஓரியண்டடாக நீங்கள் யாராவது இங்கே ஒரு கார் எடுக்க போகிறீங்க, அதாவது நல்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்ஜினாக இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்ஜின் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய இன்ஜினாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் டேரக்டாகவே ஹுண்டாயினுடைய i20 காருக்கு போகலாம். வேறு எதையும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். ஏன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய காராக i20 கார் இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல் இன்ஜின் எடுக்கும்போது அதில் நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கிறது 0-100 கிலோமீட்டர் எந்த கார் சீக்கிரமாக அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதன்மையாக பார்க்கணும். ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது டாடாவுடைய அல்ட்ரோஸ் பொறுத்த வரைக்கும் 0-100 கிலோமீட்டருங்கிறது 11.9 செகண்ட்ல அச்சீவ் ஆகுது. அது i20 பொறுத்த வரைக்கும் 10.88 செகண்ட்ல அச்சீவ் ஆகுது. இனி ஃபாக்ஸ்வாகனுடைய போலோ பொறுத்த வரைக்கும் 9.66 செகண்ட்ல அந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ 0-100 கிலோமீட்டர் எந்த கார் ஸ்பீடு அச்சீவ் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாக்ஸ்வாகனுடைய போலோ. ஏன்னா என்னோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டார்க் கன்வெர்ட்டர் இன்ஜினாக இருக்குது, 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ 9.66 செகண்ட்ல இது 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அச்சீவ் ஆகுது. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது இந்த இன்ஜின். ஸோ ஓவரலாக இந்த மூணு காரில் எந்த காரை எடுக்கலாம், எனக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல் ஓரியண்டடான
இன்ஜின் வேணும், அது நேரத்தில் நல்ல மைலேஜ் வேணும், நல்ல டார்க் எல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த காரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகும்போது காஸ்ட் வைஸ் கம்மியான காசு இருக்கக்கூடிய காருங்கிறது டாட்டாவுடைய அல்ட்ரோஸ் கார் தான். ஏன்னா 8 லட்சம் ரூபாய்க்கே உங்களுக்கு ஒரு டர்போ இன்ஜின் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது டாடா அல்ட்ரோஸ். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டியில் குளோபல் என்கேப் கிராஷஸில் 5 out of 5 star வாங்கின ஒரு காராக இந்த டாட்டாவுடைய அல்ட்ரோஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறீங்கன்னா டாட்டாவுடைய அல்ட்ரோஸ் எடுக்கலாம். ஏன்னா பவர் உங்களுக்கு 110 BHP கொடுத்துருக்காங்க, டார்க் 140 கொடுத்துருக்காங்க, மேனுவலில் 5 speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க, 18.13 km/h மைலேஜும் அந்த காரில் கொடுத்துருக்காங்க. பவரை மட்டுமே அடிப்படையாக வச்சு நீங்கள் ஒரு கார் எடுக்க போறீங்கன்னா i20 கார் எடுக்கலாம். ஏன்னா 120 BHP பவர் ஒரு அதிகமான பவர் கொடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. இல்லை எனக்கு ஓவராலாக ஒரு ஒட்டுமொத்தமான பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணில் கண்டிப்பாக ஃபாக்ஸ்வாகனோட போல தான் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஓவரால் காராக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஃபாக்ஸ்வாகன் போல் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பாக்கெட்டுடைய கனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது மிக பயங்கரம் மற்ற ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. டாடா அல்ட்ரோஸுக்கு நீங்கள் 100 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக i20 200 ரூபாய் கொடுக்கணும். போலோ பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய் கொடுத்தா தான் அது சர்வீஸ் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரேஷியோக்காக தான் இந்த அமௌண்ட்டை சொன்னேன். மற்றபடி எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் ஃபாக்ஸ்வாகன் போலோ பொறுத்த வரைக்கும் 10,000 மேலே தான், அதுக்கு கீழே வந்து சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ சர்வீஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு காஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே போலோ கார் எடுக்கலாம். ஏன்னா டிரைவிங் எந்தூசியாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு லாங் ஜேர்னிக்காக இருக்கட்டும், ஃபாக்ஸ்வாகன் போலோட கம்ஃபர்ட்டுங்கிறது மற்ற எந்த காருமே இந்த செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு நம்புறேன். இன்னொரு விலங்குகளை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைப்பது உங்களுடைய அர்பின் விவேக். தேங்க்யூ.